எல்லாருக்கும் வணக்கம். சசிகலா விடுதலை எப்போ உங்களால் என்ன ஆக போகுது, அதிமுக சேர போகிறாங்களா, தனி கட்சி ஒன்று பில்ட் பண்ண போகிறாங்களான்னு பல கேள்விகள்லாம் இருக்குது. அதை சுற்றி சுற்றி இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளும் அதை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்கு போயலாம் நேரடியாக. இது டிடிஎன் பொடிமாஸ், கொஞ்சம் அரசியல் தூக்கலாம். நான் விஷ்ணுபுரம் சரவணன். நான் நிறைய மகேந்திரன். அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க சசிகலா 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒன்று தெரியுங்களா, அதாவது அவங்கள்ட்ட வந்து எந்த அதிகாரமும் கிடையாது, அரசியல்லையும் இல்லை, எந்த கட்சியிலையும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் அந்த சசிகலா அவர்களை பற்றி விவாதிக்கிறதுக்கு ஒரு சூழல் இருக்குல்ல, அந்தளவுக்கு பலம் பொருந்திய நபரா? இல்லை, நீங்கள் அதிமுகவில் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவராக தான் இருந்தாங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் உள் மட்டத்தில் என்ன நடக்குது, இப்போ இந்த ஓபன்னிஸில் வந்து டீக்கடையிலேருந்து இப்படி வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கேருந்து அப்போ ஆள் இங்கே கொண்டு வர்றது இருக்கு இல்லையா, இதை போல் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற நிலவரம் என்ன, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஜெயலலிதாவுக்கு அடுத்த நிலையில் சில வேலைகள்லாம் செய்யணும், அதுக்கு சில ஆட்கள் வேணும். அதை வந்து சசிகலா அவங்களோட குரூப் வந்து செஞ்சு அவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு உதவியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க இறந்த பிறகு அந்த குரூப் அப்படியே இருக்கு. அப்போ அந்த செஞ்சிருக்க வேலை இதெல்லாம் தெரியும் இல்லையா, அதுதான் பயப்படுறாங்க இவங்க. இப்போ அந்த அந்த பலம் வந்து அதிமுகவுக்கு இப்போ தேவை தானே, ஏன் அப்புறம் வந்து அவங்கள நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், புறக்கணிக்கிறோம், அவங்கள சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லணும்? இல்லை, முதல்ல அவங்க அப்படி அந்த வேலையெல்லாம் செய்யும்போது தலைமைங்கிறத பற்றி எந்த கவலையும் இல்லை, ஏன்னா ஜெயலலிதா வந்து அவங்க தான் இருக்காங்க. அதுக்கு போட்டி போடுற தன்மை வந்து யாருக்கும் கிடையாது, இப்போ கிடையாது அது. ஆனால் இப்போ வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி தலைமையில் எடப்பாடி பழனிசாமியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அவர் வந்து சசிகலா உள்ளார் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லா கோட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாராவது தலைமை இவங்க தான் தலைமைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கு, அதுவும் இருக்குது. இல்லை, இதெல்லாம் வேணாம் உட்காந்து பேசுவோம்னாலே ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு, அதுக்காக அவர் செஞ்ச பிரயத்தனங்கள் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. இன்னும் சரியாக இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவங்களுடைய குழு மட்டும்தான் இது வந்து கடுமையாக வந்து எதிர்த்துட்ருக்காங்க. ஓபிஎஸ் தரப்புல கொஞ்சம் வந்தாலும் மகிழ்ச்சி, வராவிட்டாலும் மகிழ்ச்சிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதை பார்க்க போனா சசிகலா வருகை வந்து எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப வலியுறுத்துறது இருக்குல்ல, அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் மட்டத்தில் அவருக்கு ஒரு அச்சம், சசிகலா வந்தால் கட்சிக்குள்ளே சலசலப்பு இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. கண்டிப்பாக அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் திரும்ப திரும்ப சசிகலா பற்றி பேசுறதுங்கிறது. அதோட முக்கியமான வெளிப்பாடு என்ன தெரியுங்களா, அவங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் ஜெயலலிதாவோட நினைவிடம் திறக்கிறதுக்கான தேதியை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, அப்படி பண்ணும்பொழுது என்னன்னா கிட்டத்தட்ட கட்சி நிர்வாகிகள் எல்லாமே சென்னை நோக்கி வந்துருவாங்க, அவங்க வந்து வரவேற்கிறதுக்கு போக மாட்டாங்க, இல்லை யாரு போனாங்கிறதும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இவங்க இவ்வளவு கட்டுப்பாடு மீறி யார் யார் போறா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். ஆமா, ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஜெயலலிதா சமாதியில வந்து சத்தியம் பண்ணிட்டு போனாங்க, அந்த சத்தியம் வந்து நிறைவேற அன்னைக்கு வந்து அவங்க வெளில வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது இருக்குல்ல. இவ்வளவு நாட்கள் இருக்கும் பொழுது அன்னைக்கு மட்டும் ஏன் வந்து பண்ணணும், நேரம் அவங்க போயிட்டு ஜெயலலிதா புதுசாக கட்டப்பட்ட ஜெயலலிதா சமாதியில் வந்து அஞ்சலி செலுத்துவாங்க, இல்லை தியானம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுன்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சி நடந்தால் அவங்க வரதும் வாய்ப்பு இருக்கு, அதில் வர முடியாது இது மாதிரியான சூழல் இருக்கும். ஆமாம், இப்போ அவங்க வந்து வர்றது இருக்குங்களா, அது வந்து ஜெயலலிதா கூட பயணித்த அனுபவங்கள் இருக்குங்களா, அது மூலிமா அவங்களுக்கு நிறைய படிப்பனைகள் இருக்குது, எந்த இடத்துல யாரை நிற்க வைக்கிறது, யாரோட கூட்டணி சேர்ந்தால் ஓட்டுகள் கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஒரு அவங்களோட. ஸோ இந்த காய் நகர்த்தல்கள் எப்படி போகும் அப்படிங்கிறது 27ஆம் தேதி வரையும் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கு. ஆமாம், 27ஆம் தேதிக்கு பிறகும் நம்ம சில பல நாட்கள் காத்திருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இப்போதான் நம்ம சசிகலா உள்ளார வந்தால் வந்து பாமக இவங்கெல்லாம் கொஞ்சம் என்ன நினைப்பாங்களோ பேசிட்டு இருந்தோம். நீங்கள் சொல்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன், டிஸ்டாக இருக்கும். சொல்லுங்க, 1, 2, 3, 4, 5 நம்பர் சொல்கிறேன். ஆமாம், கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏங்க இந்த நம்பர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்க கூட சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், 8, 6, 5 கண்டுபிடிக்க பார்க்கும். இந்த டிஸ்ட் தெரியல, அதனால இதை எடுத்தோம் உங்களுக்கு. ஆமாம், இது ராமதாஸ் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு. ஆமாம், என்னடா அது ஏது எதுன்னு குழம்பிட்டு இருக்காங்க. இன்னும் அவர் விடையை சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, இது புதிருக்கு நீங்கள் விடையை சொல்லுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமாம், அது என்ன விடை வந்து இருக்கும் அப்படின்னு நம்மளா யூகிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளா யூகிச்சு தாண்டி அந்த ட்விட்டர்ல கீழே ஃபுல்லாக எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சில பேர் ரொம்ப நெகட்டிவாகவும் போட்டிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன அதில் எத்தனை? எனக்கு என்னமோ வந்து இப்போ 20% இடஒதுக்கீடு கேட்டு வந்து திரும்ப இந்த மாதம் இறுதியில் வந்து மாவட்ட தலைநகரங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கப்போ. ஆமாம், ஆனால் வந்து 20% இடஒதுக்கீட்டுக்கு வந்து அரசு வந்து உறுதியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ட்விட்டர் படி பார்த்தா பாமக ஆதரவாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அவங்க வந்து 5% இட ஒதுக்கீடு முதல்ல ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் 6%க்கு ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் 8% இட ஒதுக்கீடு அரசு ஒத்துக்கிட்டு இப்போ 8%ல நிக்குது. வந்து 8%ல நிக்குது. நாங்க வந்து 15% இட ஒதுக்கீட்டு குறைச்சாவது வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களோட ஆதரவாக சொல்லிட்டு இருக்காங்க. நெகட்டிவாகவும் கமெண்ட் வந்துருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, நிறைய போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு பழைய விஷயங்கள் மறவிட்டது அது எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்துக்குங்க. ஆமாம். ஆனால் வந்து இடஒதுக்கீடு தொடர்பான உள்ளிடஒதுக்கீடு சம்பந்தமான ட்விட்டாக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருடைய புரிதலாக இருக்குது. வழக்கமாக ராமதாசன் விளக்கமாகவே பெரிய அறிக்கையாக தான் விடுவார். இந்த முறை தான் வந்து ஷார்ட்டாக நம்பரில் வந்து நின்றுருக்காரு. இந்த நம்பர் வேறு ஏதாவது கூட்டணி வேற நம்பராக இருக்குமா? அப்படி இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறதா? 20, 40, 30 போயிருக்கிறது. ஆமாம், நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் அப்போ சொல்லியிருந்தா கூட நியாயம் இருக்கும். ஒரு 5 கேட்குறாங்க, 6 கேட்குறாங்க. ஏன்னா போன பாராளுமன்ற தேர்தலில் 7 தானே இவங்க வாங்குவாங்க. அதனால் இது வந்து அதிகமாக உள்ளி இது இடஒதுக்கீடு சம்மந்தமான நம்பர்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் இரவுக்குள்ளார ராமதாஸ் வந்து அதுக்கு விடைய போட்டுருவார்னு நினைக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னங்க திரும்ப திரும்ப அழகிரி வந்து கமலை கூப்பிடுறது இருக்குல்ல? ஏன் அழகிரி அழகிரிங்க, கேஎஸ் அழகிரின்னு சொல்லுங்க. நீங்க மதுரை அண்ணா அழகிரி, அண்ணா அழகிரி எடுத்துட்டு வந்து இன்னொன்று இதுங்களா, அழகிரி இதுக்கு முன்னாடி வந்து கேஎஸ் அழகிரி சரி இதுக்கு முன்னாடி வந்து ரஜினிகாந்த் எங்க அணிக்கு வரணும், ரஜினிகாந்த் எங்க அணிக்கு வரணும்னு சொன்னாரு. கடைசி ஆதரவு வரைக்கும் கேட்டாரு. ஆமா, அவர் கடைசி ஆதரவு பிறகு இப்ப கமல் எங்க அணிக்கு வரணும் அணிக்கு வரணும்னு இருக்காரு. ஆனா அழகிரி மட்டும் இல்ல, கார்த்தி சிதம்பரம் கூட வந்து எங்க கூட்டணி வந்து வரணும், ராம இவரு கமலஹாசன் வந்து எங்க ஆதரவு கொடுத்தாதான் அவருடைய கொள்கைக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. திரும்ப திரும்ப எதுக்காக கூப்பிடுறாங்க இவங்க? எனக்கு தெரியல. ஏன்னா திமுக தான் பொதுவாக, திமுக தான் வலு, அவங்க தலைமையில தான் கூட்டணி இருக்கு. திமுக தான் கூட்டணி கட்சிகளை யாரை சேர்க்கணும், யாரை நீக்கணுங்கிறத அழைப்பு விடுக்கணும் அப்படிங்கறது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆமா, திரும்ப திரும்ப காங்கிரஸ் வந்து அழைப்பு விடுக்கிறதுன்றதுல ஏற்கனவே காங்கிரஸுக்கும் கமலஹாசனுக்கு ஒரு இணக்கம் உருவாகலாம், கூட்டணி உருவாகலாம், இல்லை பிச்சுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சில தகவல்கள் விழாவில் ராகுல் காந்தியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். ஆமா, சில தகவல்கள் விழாவினதா. ஆனால் இப்போ என்னென்னா திரும்ப திரும்ப அவங்க கூப்பிட்றாங்க, இது திமுக ஒப்புதலோட நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் எல்லாம் சொல்கிறாங்க. இல்லைன்னா அவர் வெளிப்படையாகவே திரும்ப திரும்ப அழைக்கிறது இருக்குல்ல, இதை கூப்பிட்டு ஒரு 10 தொகுதி 5 தொகுதி கொடுத்து சமாதானப்படுத்துகிற வேலை. ஏற்கனவே இங்கே வந்து டவுன் பஸ்ஸில் வந்து ஒரு 50 பேரை ஏற்றின மாதிரி திமுக கூட்டணியில் வந்து பிதுங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு வேறு என்னென்னா நீங்கள் இந்த கூட்டணி கட்சிகளை வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட நிர்பந்திக்கிற கேள்விக்கு அப்படி இல்லைன்னு விளக்கம் கொடுத்துட்டாரு ஸ்டாலின். அப்போ எத்தனை இது கட்சி உள்ள சேரும், எத்தனை தொகுதி கொடுப்பாங்கங்கிறது பெரிய மண்டை குடைச்சலான வேலை தான். ஏற்கனவே வந்து 200 தொகுதியில் உதயசூரியன் நிற்குன்னு சொல்லிட்டு சில பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த இதில் வந்து இவரும் வந்துட்டாரா என்ன நடக்கும்னு தெரியல. பார்ப்போம், சில விஷயங்கள் வந்து அப்டேட்டாக ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தில் இதோட அப்டேட் கிடைக்கும், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். பேரறிவாளன் விஷயத்தில் திரும்ப மத்திய அரசு வந்து மறுபடியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிங்கிற மாதிரி செய்திருக்கிறது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன உண்மைதாங்க, இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸு, அந்த இறுதி கேஸு தமிழ்நாடு சட்டசபையில் ஏற்கன தீர்மானத்தை ஆளுநர் விரைவாக அனுமதி கொடுக்கணும்னு ஒரு கேஸ். ஆமாம், தீர்மானமே எங்கன்னா ஏற்கனவே நீதிமன்றங்கள்லாம் வழக்குகள்லாம் முடிஞ்சு ஃபைனலாக ரிலீஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் முடிவெடுக்கலான்னு சொன்னப்போ சட்டமன்றத்தில் எல்லாரும் ஒரு மனதாக தீர்மானத்தை ஏற்றி ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆமாம், விடுதலை சம்பந்தமாக ஒரு முடிவு எடுங்க. எப்போ கொடுத்தது? 2017. ஆமாம், 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்னவரையும் ஆளுநர் முடிவு எடுக்கல. ஆமாம், அதுக்காக உச்சநீதிமன்றம் போனாங்க. ஆமாம், உச்சநீதிமன்றம்னா மத்திய அரசோட விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு இன்னைக்கு கொடுத்த விளக்கத்தில் வந்து நேற்று வரையும் என்னென்னா உண்மையிலேயே தீர்ப்பு வந்து சாதகமாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, இதில் குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுக்கணும், அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்ட்டு பதில் சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா திரும்ப ஜீரோலேருந்து தொடங்குறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 30 வருஷமாக வந்து ஏன்னா ஆளுநர்லேருந்து பதிலை வாங்குறதே இவ்வளோ பெரும்பாடாக இருக்குது, அது கிடைக்கலன்னு சொல்லி தான் நீதிமன்றத்துக்குலாம் போக வேண்டியதாக இருக்குது. ஆமாம், நீங்கள் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்து மூலியமாக போய் அங்கே போய் குடியரசுத் தலைவரை போய் இப்போ அந்த விஷயம் போய் சேர்ந்துட்டுனு வச்சிங்களேன், அப்புறம் அங்கேருந்து எப்போ வரும்னே நமக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். மறுபடியும் சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க 30 ஆண்டுகளமாக அவங்க போராடுறதுல அவங்களுடைய இத்தனை நாள் சிறையில் இருக்கிறதுக்கான எந்த அர்த்தமும் இல்லாமல் போயிடும். சரவணன், டெல்லி விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு கடந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இதோட பேச்சுவார்த்தையும் வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து 10 பேச்சுவார்த்தைகள் இருக்க போது இன்னைக்கூட பேச்சுவார்த்தை நடக்குது. ஆமாம், தீர்வே எட்டப்படலை. இதுக்கு இடையில குடியரசு தினத்துக்கு டிராக்டர் பேரணியும் விவசாயிகள் அறிவிச்சாங்க. 1 லட்சம் டிராக்டர்ல போறேன்னு சொல்லி அதுலயும் அவங்க தெளிவா இருக்காங்க. ஆமா, இந்த இன்னைக்கு ஒரு தீர்ப்பு, டிராக்டர் பேரணி அனுமதிக்கலாமா வேண்டாமா, டிராக்டர் பேரணிக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில வந்து மத்திய அரசு கேஸ் போட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றத்துல. உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இது வந்து எங்க வேலை கிடையாது, இது வந்து அதிகாரிகள் மட்டத்தில் பேச வேண்டிய வேலை. ஒவ்வொரு போராட்டத்துக்கும் நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்திட்ட வந்து தடை கேட்கறது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பா என்ன ஏதுங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆமாம், ஆனால் இது ரொம்ப நெருக்கடியான நேரம் தான். உண்மைதான், ஏன்னா குடியரசு தினத்தை வந்து முற்றுகிறது போல் அவங்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது ஏன்னா அவங்களும் உணவுதான் இருக்காங்க, இது பண்ணுறாங்க, குடும்ப குடும்பமாக வந்து அங்கே போராடுறாங்க. மத்திய அரசு அந்த தன்னுடைய பிடியிலேருந்து இறங்கவே இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேது. ஒரு விவசாயிகளும் தன்னுடைய கோரிக்கைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க, எந்த முடிவுமே எட்டப்படலை. அப்படின்னா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, அடுத்த கட்டத்து போராட்டத்தை அவங்க அறிவிச்சு தான் ஆகணும். ஏன்னா இது அவங்களே அத்தனை நாளாக உட்காந்துருக்க முடியும், வருஷக்கணக்கில் உட்காந்துருக்க முடியும் ஒரு இடத்துல. இல்லை அவங்களும் சொல்லியிருக்காங்க 2024 வரையும் நாங்கள் போராட தயார்னு சொல்லிட்டாங்க. பட் அது வந்து ஒரு பேச்சுக்கு தான். ஆமாம், பட் அரசு வந்து தங்களுடைய பிரச்சனைகளை கவனிக்கும், பேசுவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும்ல. உண்மை அது இல்லைங்கிற பட்சத்தில் ரொம்ப விரக்தியாக இருக்காங்க. பொதுவாக சில பேர் சொல்லியிருக்காங்க, இது ஹரியானா பஞ்சாப் விவசாயிகள் மட்டும்தான் இதுக்கான ஆதரவு இருக்குது, இந்தியா முழுக்க இதற்கு ஆதரவு இல்லை அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அந்த போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. பெங்களூரே குழுங்க வச்சுட்டாங்களாம். ஆமாம், கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து திரண்டு பண்ணியிருக்காங்க. டிகே சிவகுமார் அவர் ஏற்பாட்டில் தான், வழக்கமாக சிவகுமாருக்கு கோடு போட்டாலே ரோடு போடுறாருன்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில். இன்னைக்கு பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. தென்னிந்திய மாநிலங்களில் விவசாயிகள் ஆதரவு போராட்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த மாஸ் போராட்டம் இது பண்ணியிருக்கு. இந்த போராட்டம் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு பரவும் பொழுது பெரிய வீச்சாக இருக்கும். கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் தென்னிந்திய மாநிலங்களில் விவசாயம் பிரதானமான தொழிலாக பல மாநிலங்களில் இருக்குது, அவங்களாம் இது கையில் எடுக்கலை அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலே அங்கங்கே சின்ன போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சிகள் கையில் எடுக்கிற பட்சத்தில் தான் இது பெரிய அளவுக்கு மாறும். அதை இங்கே தமிழ்நாட்டு அளவில் எடுக்கலைன்னு தான் நம்ம முழுமையாக எடுக்கலைன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நாங்கள் பகிர்ந்துகிற செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம்.